ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, 90s, ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. காவல்துறையில் பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் 36 குடும்ப வாரிசுதாரர்களுக்கு காவலர் பணி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது காவலர் பணி பயிற்சி நிறைவு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுவை கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குநர் ஆனந்த மோகன், காவல்துறை தலைவர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு காவலர்களின் 24வது தொகுப்பு பயிற்சி அணி காவலர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கும் பயிற்சி முடித்த காவலர்களுக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். அப்பொழுது அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முதலாக காவல்துறையில் பணியாற்றி இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பணி ஆணை வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும், பயிற்சி முடித்தவர்கள் காவல்துறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி காவல்துறை சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தவும், மாநிலத்தின் அமைதியை நிலைநாட்டவும், போதைப் பொருட்கள் நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்தவும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், காவல்துறையை நவீனப்படுத்தவும் காலி பணியிடங்களை நிரப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் அதன்படி கடந்த சில மாதங்களாக தகுதி அடிப்படையில் 390 காவலர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி பெற்று வருவதாகவும், மிக விரைவில் பயிற்சி முடித்தவர்கள் காவல் நிலையங்களில் பணியாற்ற தயாராகி வருகின்றதாகவும், காவல்துறையில் 60 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் கடலோர காவல் படையினரை நியமிக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சைபர் குற்றங்களை தடுக்க சைபர் கிரைம் காவல் நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றதாகவும், பயிற்சி முடித்த காவலர்கள் கடமையை உணர்ந்து புதுச்சேரி அமைதி நிலவும் மாநிலமாக தொடர அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் விழாவில் பேசியுள்ளார். பதிவிடங்கள், ஊர்காவல் படையினுடைய அந்த பதிவிடங்கள், இதையெல்லாம் இன்றைக்கு காலியாக இன்றைக்கு இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நிரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேதான் இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திலே நம்முடைய ஊர்காவல் படையை சார்ந்த அந்த வீரர்களை தேர்வு செய்வதற்கும் அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது. அது மாதிரி மாதிரி கோஸ்டல் போலீஸ் என்று சொல்லக்கூடிய கடலோர காவல் படையினுடைய அந்த காவலுடைய காவலர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கையை நம்ம அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு நாளுக்கு நாள் இன்றைக்கு சைபர் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு சைபர் காவல் நிலையங்களை உருவாக்குவதற்கு நம்முடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இவ்விழாவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் பயிற்சி காவலர்களின் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நமது எண்ணங்களின் அடையாளம் அவை. முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.